இந்த 35,000 கோடி எங்க இருந்துச்சு உங்களுக்கு? ஏதாவது மோடி பாஜக அரசாங்கங்கள் தனியா அங்க அது வெளிநாட்டை முதலீடு பண்ணி அதுல வந்து லாபம் அது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மக்கள் கொடுத்தா தானே தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் கொடுத்த வருவாயிலிருந்து அவங்களுக்கு ஒரு 40% 30% கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் தானே பட்ஜெட் போடுறீங்க. அதில் பண்ண பணம் தானே, அதில் நான் தான் ஃப்ரீயாக கொடுத்தனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 163.67 கோடி எவ்வளோ பேர் கொடுத்தீங்க? அவனாம் ஏன் இப்போ இந்த பிஜேபிக்கு ஓட்டு போடல? போட்டிருக்கணும்ல இப்போ. அப்புறம் அங்கங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே டெபாசிட் எழுந்துட்டுருக்குறீங்க. வசதியாக கார்பரேஷன் எலெக்ஷனில் நீங்கள் அந்த நோட்டா பட்டனை உருவிட்டீங்க. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எடுத்துருச்சு. அது இருந்திருந்ததுன்னா உங்களுடைய கதை என்னன்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். கோவாவில் நாங்கள் டெபாசிட் எழுந்தோமா இல்லையா அப்படின்றது எப்படி அப்படின்றத மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை பண்ண தெரியும் அப்படின்னாரு. உடனே அமித்ஷா பொத்திக்கிட்டு அமைதியாக இருந்தார். என்னடா இவன் அடிமடியில் கையை வைக்கிறான்? என்ன மறு எண்ணிக்கை பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா? அந்த விழுந்த விவிபேட்டில் விழுந்த அந்த சீட்டுக்களையெல்லாம் எடுத்து என்றது என்ன இவனுடைய புட்டு ஒடிஞ்சிரும். அதை சொன்ன உடனே அமித்ஷா உடனே சைலண்ட் ஆகிட்டார். ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம் பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் கேடயம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். ஃப்ரீ ஹோம் டெலிவரி மற்றும் டீலர்ஷிப்பிற்காக தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்திய ஒன்றிய அரசின் விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் பத்திரிகையிலும் சரி ஆங்கில பத்திரிகைகளிலும் சரி வருகிறது. அது என்னென்னா, அதாவது தமிழக மக்களை பாராட்டி பேசிய மோடியினுடைய படத்தோடு சேர்த்து தமிழ்நாட்டிற்கு இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதனை ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு என்ன செய்தது இப்படியெல்லாம், அப்புறம் அந்த தொழில் வளர்ச்சிக்கு என்ன செய்தது, இன்றைக்கு மூன்றாவதாக இந்த விளம்பரம் வந்திருக்கிறது. இந்த மூன்று விளம்பரங்களில் சொல்லியுள்ள இந்த விவரங்களுக்கு எதிராக நானும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஏதாவது பதில் சொல்லும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் சொல்லலை. சரி, நம்ம சொல்லுவோம், இந்த செய்தி விமர்சனத்திலையாவது பதில் சொல்லுவோம். அது என்னன்னா, அதில் சொல்கிறாரு, ப்ரொவைடிங் சப்போர்ட் டியூரிங் தி பேண்டமிக், அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அந்த அளவுக்கு இந்திய ஒன்றிய அரசு சப்போர்ட் பண்ணிச்சான், டேக்கிங் தமிழ்நாடு அந்த பாத் டு ப்ராக்ரஸ். இவங்க தான் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்துட்டு வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார்கள். எல்லாருக்கும் ஃப்ரீயாக வேக்சினேஷன் போட்டோம், கொரோனா தடுப்பூசி போட்டோம். கொரோனா தடுப்பூசி போடுறத நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிங்களான்னு முதல்ல என்ன சொன்னீங்க முன்கள பணியாளர்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் நீங்கள் வந்துட்டு போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கோங்க அப்படி தான் சொன்னீங்க. விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணாங்க. அப்புறம் மத்திய அரசுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராசெனிக்கா செரம் இன்ஸ்டிடியூட் அவங்களும் சரி, அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லிச்சு, இந்திய ஒன்றிய அரசுக்கு 150 கோடிக்கு தருவோம், 150 ரூபாய்க்கு தருவோம் ஒரு ஊசி, ஆனால் மாநில அரசுகளுக்கு தரும்போது 250 ரூபாய்க்கு தருவோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க வியாபாரத்தெல்லாம் சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து பாஞ்சாங்கம்மா இந்திய ஒன்றிய அரசின் மேலே மோடி மீது. உடனே எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீயாக போடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லிவிட்டு அதுக்காக 35,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டு அதெல்லாம் இது வரைக்கும் செலவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதில் வந்துட்டு நீங்கள் ஊசி குத்துனீங்க. இந்த 35,000 கோடி எங்கே இருந்துச்சு உங்களுக்கு? ஏதாவது மோடி பாஜக அரசாங்கங்கள் தனியாக அங்கே அது வெளிநாட்டை முதலீடு பண்ணி அதில் வந்து லாபம் அது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மக்கள் கொடுத்தா தானே தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் கொடுத்த வருவாயிலிருந்து அவங்களுக்கு ஒரு 40% 30% கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் தானே பட்ஜெட் போடுறீங்க. அதில் பண்ண பணம் தானே, அதில் நான் தான் ஃப்ரீயாக குத்துனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தான் குத்துனோன்னு என்ன அர்த்தம்? ஊசி குத்துறன்ற பேரில் இந்த மாதிரி உண்மையை மறைச்சு காது குத்தாதீங்க. அடுத்தபடியாக சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. ஃப்ரீ ஃபுட்டு கிரைன்ஸ் ப்ரொவைடட் டு 3.64 crore 3.6 லட்சம் கோடி புவர் எவ்ரி மந்த் இன் தமிழ்நாடு டியூரிங் த கொரோனா பேண்டமிக். கொரோனா பெருந்தொற்றின் காலத்தில் 3.65 கோடி ஏழைகளுக்கு நாங்கள் இலவசமாக உணவுப் பொருட்களை வழங்கினோம். நான் என்ன கேட்குறேன், அதே தான் முதல்ல எந்த துட்டிலேருந்து நீங்கள் கொடுத்தீங்க அதை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் கொள்முதல் செஞ்சு வச்ச ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா,
அதுக்கு பட்ஜெட்லேருந்து நிதி ஒதுக்கினீங்களா? இந்த கொரோனா வந்த 2020-21 அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உணவு தரத்துக்கு 19-20 இல்லை 20-21 நீங்கள் அதுக்கு முன்னாடி 18-19 ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உணவு கொள்முதல் பண்ணுறதுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்தீர்களா? பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்தீர்களா? இந்த கேள்வியை பல முறை கேட்டிருக்கோம். நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லவே இல்லை. ஏன் நிதியமைச்சர் பேசாதிருக்கிறாரு? ஏன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வெளியில் கடன் வாங்கியது. எந்த கடன்? நாமெல்லாம் வந்துட்டு நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் என்எஸ்சின்னு பண்ணுறோம் இல்லைங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மற்ற வழிகளில். அந்த நேஷனல் சேவிங்ஸ் ஃபண்டில் இருந்துட்டு மிக அதிகமான வட்டிக்கு, சற்றப்ப 8% வட்டிக்கு ஃபுட் கார்பரேஷன் கடன் வாங்கி விவசாயிகள் கொள்முதல் செய்து தேக்கி வைத்திருந்தது. அப்படி வைத்திருந்த உணவுப் பொருட்களை இந்த கொரோனா காலத்தில் 58,000 crore எடுத்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு நிர்மலா சொன்னாங்க. அப்போவே அந்த கேள்வியை கேட்டோம், இந்த உணவு இந்திய ஒன்றிய அரசனுடைய பணத்தில் வந்ததா இல்லை கடன் வாங்கி இவங்க கொள்முதல் பண்ணி வச்சுருந்ததை நீங்கள் எடுத்து ஊரா விட்டு நையே என் பொண்டாட்டி கையன்னு தூக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களான்னு கேட்டோம். இந்த நாட்டினுடைய கட்சிகளும் கேட்டன, பதில் இல்லை. ஆனால் இவர் சொல்கிறாரு 3.65 crore மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக தூக்கி கொடுத்தோன்னு. இதில் எப்படி உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அதுக்கு பொறுப்பாவீங்க? நீங்கள் எப்படி இதுக்கு வந்துட்டு நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியும்? இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம், அதுவும் அதனால் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கூடுதல் வடிச்சு போய் 69,000 crore இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனால் கடைசியில் இந்திய ஒன்றிய அரசு தான் தரப்போகுது அப்படி நீங்கள் இழுக்கலாம். ஆனால் அது கட்ட வட்டி, அதற்கான சுமை இந்த நாட்டின் மீது விழுகிறதல்லவா? ஏன் ஒதுக்கீடு செய்யலை? செய்யாது. அதான் மோடி அரசு. ஆனால் இந்த மாதிரி புழுவலாம், ஏன்னா இங்கே அரசுகள் பேசாது. இங்கே எவ்வளவு பேருக்கு கொடுக்கணுமோ அதையும் தாண்டி இலவசமாக ஒரு மாதத்துக்கு 35 kg அரிசின்னு கொடுக்கக்கூடிய இந்த மாநிலம், அதற்காக அவ்வாறு கொடுக்கக்கூடிய ரேஷனுக்கு சப்சிடி இது ஒதுக்குது. தமிழக அரசு பட்ஜெட்டில் ஒதுக்குது, ஒதுக்கி இருக்கு. அதுதான் முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, ஆனால் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு வருது. நீங்கள் உங்களுக்கு ஏது துட்டு கடன் வாங்கினா உண்டு, அதுதான். அது தவிர உங்களுக்கு ஏது ஃபண்டு? எல்லாமே இந்த நாட்டு மக்கள் கொடுத்ததா, இந்த மாநில மக்கள் கொடுத்தது தான். அடுத்தபடியாக எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னம்னா 28.83 crore எம்எஸ்எம்இக்கு கொடுத்தாங்களாம். எவ்வளோ? 28.83 crore. 28.83 crore வச்சுக்கிட்டு நாக்கு வெடிக்கிறதா அந்த நாட்டினுடைய இண்டஸ்ட்ரிங்க? என்ன விதமான பித்துக்குழித்தனா இதான். சின்னதாக கொடுத்துட்டு நான் தான் உன்னுடைய உயிரையே காப்பாற்றிட்டேன், ஒரு வேளை சோறு போட்டு நான் தான் என்னால் தான் வாடுறான் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனை வந்துட்டு எப்போ பெரிய ஆள்ராய் இவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் இவர்கள். பிஎம் ஸ்வாநிதி, பிரைம் மினிஸ்டர், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், ஆத்ம நிர்பார் நிதி, 167.67 crore அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் டியூரிங் கொரோனா பீரியட். கொரோனா பீரியடில் தான் மூட அடைப்பு, எவன் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு என்னத்தை விற்றான்? அப்போ இதெல்லாம் யார் தின்னுட்டு போனது, வாங்கி தின்னுட்டு போனது சொல்லுங்களேன். இல்லை இவ்வளோ தூரம் 1.163.67 crore எவ்வளோ பேர் கொடுத்தீங்க? அவனாம் ஏன் இப்போ இந்த பிஜேபிக்கு ஓட்டு போடல? போட்டிருக்கணும்ல இப்போ. அப்புறம் ஏன் அங்கங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே டெபாசிட் எழுந்துட்டுருக்குறீங்க? வசதியாக கார்பரேஷன் எலெக்ஷனில் நீங்கள் அந்த நோட்டா பட்டனை உருவிட்டீங்க. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எடுத்துருச்சு. அது இருந்திருந்ததுன்னா உங்களுடைய கதை என்னன்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். எனவே இதெல்லாம் பச்சையான விளம்பரம் பொருடா. அரை பக்கத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கட்சி பெசாது இருக்குது. ஒருவேளை சிலர்லாம் சொல்கிற மாதிரி திமுக பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு தெரியல, ஸ்டாலின் தான் சொல்லணும். அடுத்தபடியாக மக்களே, அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆம் ஆத்மியை பார்த்து நீங்கள் போட்டியிட்ட இடத்துலலாம் டெபாசிட் எழுந்திருக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் 380 இடத்துல டெபாசிட் எழுந்தீங்க. நீங்கள் வாங்கின ஓட்டு தெரியுமா? 0.038.
அப்படிலாம் சொல்லிட்டு இவர் அவங்கள வந்துட்டு வெறுப்பேற்றிருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கோவாவில் நீங்கள் 38 இடத்துல போட்டுக்கிட்டீங்க, 36 இடத்துல டெபாசிட் எழுந்தீங்க அப்படிலாம் சொல்லி அவங்கள பேசியிருக்கிறார். உடனே அங்கேருந்து அவங்களுடைய உறுப்பினர், ஆம் ஆத்மி உறுப்பினர்னு சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் தமிழ்நாட்டில் 1980லேருந்து போட்டிக்கிட்டு இருக்கீங்க, போட்டிக்கிட்ட ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் ஒரு இடத்த கூட ஜெயிக்கிறீங்க, அதை முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. நல்ல கேள்வி. அது மட்டும் இல்லை, அவர் முக்கியமாக இன்னொன்று சொல்லியிருக்காரு, தான் கவனிக்கணும், நாங்கள் டெபாசிட் எழுந்தோமா இல்லையா அப்படின்றத வந்துட்டு, கோவாவில் நாங்கள் டெபாசிட் எழுந்தோமா இல்லையா அப்படின்றது எப்படி அப்படின்றத மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை பண்ண தெரியும் அப்படின்னாரு. உடனே அமித்ஷா பொத்திக்கிட்டு அமைதியாக இருந்தார், என்னடா இவன் அடிமடியில் கையை வைக்கிறான், என்ன மறு எண்ணிக்கை பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா, அந்த விழுந்த விவிபேட்டில் விழுந்த அந்த சீட்டுகளெல்லாம் எடுத்து எண்ணுறது, என்ன இவனுடைய குட்டு ஒடிஞ்சிரும். அதை சொன்ன உடனே அமித்ஷா உடனே சைலண்ட் ஆகிட்டார், தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆம் ஆத்மி ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டே வராங்க, இவங்க தேர்தல் நடத்தக்கூடிய இந்த இவிஎம்ஐ வச்சுக்கிட்டு இவங்க ஃப்ராட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் எல்லாம் எடுத்துட்டு இவங்க மோசடி செய்கிறாங்க, இதெல்லாம் ஆம் ஆத்மி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. ஆனால் ஒன்றே ஒன்றத்தை மட்டும் ஆம் ஆத்மி சொல்ல மாட்டேங்குது, அசம்பிளியில் நாங்கள் ஜெயிக்கிறோம், ஆனால் பார்லிமெண்ட்டில் மட்டும் பிஜேபி எப்படி ஜெயிக்குதுன்னு கேட்கவே இல்லை, கெஜ்ரிவால் கேட்கவே மாட்டேங்கிறாரு. முதல்ல அவர் எடுத்து ஜெயிக்கிறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை ஆட்சியில் உட்கார வைக்கக்கூடிய டெல்லி மக்கள் நாடாளுமன்றத்துக்கு இவங்களை அனுப்ப மாட்டாங்க. அது வரைக்கும் 45% ஓட்டு வாங்குற ஆம் ஆத்மி பார்லிமெண்ட் தேர்தலில் 25% ஓட்டாக குறைஞ்சிடும், மறுபடியும் ஆம் ஆத்மி 45% ஓட்டு வாங்கி மறுபடியும் 67%, அப்புறம் 67 சீட்டு, அப்புறம் 63 சீட்டுன்னு ஜெயிக்கும். மறுபடியும் வந்துட்டு மக்களவை தேர்தல் வரும்போது பாஜக தான் 7 இடங்கள்லையும் டெல்லியில் ஜெயிக்கும். இது எப்படி நல்ல ஆட்சியை இவங்க தர்றாங்க அப்படின்னம்னா, அதே டெல்லி மக்கள் மறுபடியும் ஆம் ஆத்மிக்கு தானே போடணும், அது ஏன் இந்தாண்ட போயிட்டு அப்போ மட்டும் பிஜேபிக்கு போடுறாங்க, அப்படின்னா அந்த மக்களுக்கு நல்லது பிஜேபி செஞ்சாங்க. அங்கே இந்திரபிரஸ்தா கேஸ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது, அவன் நினச்சா அந்த குழாய் வழியாக சமையல் எரிவாயு கொண்டு வரா இல்லைங்களா, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு, அதை எடுத்தாந்து அவன் கொடுக்குறான், பைப்டு கேஸ்ன்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் கேஸ்னு சொல்லுவாங்க, பிஎன்ஜி, அந்த கனெக்ஷன் கொடுக்குறவன் அடிக்கடி மீட்டருக்கு வேலை ஏற்றிக்கிட்டே போகிறான். அந்த வேலையை இந்திய ஒன்றிய அரசு கண்டுக்காது, ஏன்னா கார்பரேட் திங்கிறது தானே முக்கியம் அதுக்கு, உடனே கண்டுக்காது. ஆனால் அந்த மக்கள் எதிர்த்தெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, அப்போல்லாம் கூவாங்க, எதிர்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆம் ஆத்மி தான் நல்லது பண்ணும், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் குறைக்கும், நல்ல ஸ்கூலெல்லாம் கொடுக்கும், அப்புறம் நர்சிங் ஹோமெல்லாம் கட்டும், எல்லாம் ஆம் ஆத்மி செய்யும். இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு கெஜ்ரிவால் செய்வார், ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடுவோம்னா 7 இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்படியே தூக்கி பிஜேபிக்கு தான் கொடுப்பாங்க. என்னையா அது, இது எப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் பார்லிமெண்ட்டில் கேட்டிருக்கிறீங்களா, என்னைக்காச்சும் இதை பற்றி கெஜ்ரிவால் போராட்டம் நடத்தியிருக்கிறாரா, பேசியிருக்கிறாரா? 45% இருந்தவங்க நாங்கள் ஏன் 25% 20% ஆனோம், தேர்தல் ஆணையத்தை பார்த்து லைட்டாக ஒரு போராட்டம் நடத்திட்டு பேசாது இருந்துருக்கீங்க, அவ்வளோதான். இவிஎம் எதிர்த்து கடுமையாக போராடின ஆட்களில் ஒருத்தர் கெஜ்ரிவால், கடுமையாக தேர்தல் ஆணையத்தை விமர்சித்தவர் கெஜ்ரிவால், ஆனால் இந்த விடயத்தை பற்றி அவர் பேசவே இல்லை, ஒரு மாதிரி அவர் சைட் அடிக்கிறார், அதுதான் புரியலை. இந்த நாட்டுடைய எதிர்கட்சிகள் எல்லாருக்கும் தெரியும் இந்த இவிஎம் ஃப்ராடுலன்ஸை பற்றி, அப்போ கம்மியாக ஓட்டை வாங்கி ஆட்சியை எடுத்துட்டு பார்லிமெண்ட் வரும்போது எப்படி நல்லா ஜெயிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக ராஜஸ்தான் எடுத்துக்கங்க, 2018 நடந்த தேர்தலில் பிஜேபி ஆட்சியை இழக்குது, அதுக்கு முன்னாடி 2013 200 சீட்டு ராஜஸ்தானில் 163 சீட்டில் ஜெயிக்க 166 இடத்துல பிஜேபி ஜெயிக்குது, விஜயராஜ சிந்தியா முதலமைச்சர். அப்புறம் 18 அக்டோபர் நவம்பரில் தேர்தல் நடக்குது, பிஜேபி எவ்வளோ இடம் பிடிக்குதுன்னா 73 இடம் தான் பிடிக்குது. 166 இடம் எங்கே இருக்குது, 73 இடம் எங்கே இருக்குது. காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று 101-110 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்குது, சரிங்களா? அடுத்தது 2019 ஒரு 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடக்குது, அங்கே எல்லா தொகுதியிலும் 25-25 பிஜேபி, 163 சீட்டாக இருந்தவன் 73 குறையிறான். 6 மாதத்துக்குள்ள புதுசாக வந்த கெலாட் அவருடைய ஆட்சி எவ்வளோ நல்லது செய்து விவசாயிகளுக்கெல்லாம், ஆனால் எல்லா இடத்துலையும் தோத்துடுறாங்க. 25 இடமும் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் பிஜேபி ஜெயிக்குது. எவ்வளோ விதமான ஓட்டு பர்சன்டேஜ்ன்றதை நான் படித்து காட்டினேன், அந்த இவிஎம் ஃப்ராடு அதில் போய் பாருங்கள் மறுபடியும்.
ஆனால் காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தலை, சோனியாஜி ஒன்றும் போராட்டம்லாம் நடத்தலை, இன்ன வரைக்கும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாங்க. பீகாரில் தோத்த போது கூட இது வந்துட்டு இவிஎம் வந்துட்டு காங்கிரஸ் வெற்றி மிஷின் விக்டரி மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பேசின ராகுல் காந்தி கூட இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ பெரிய தோல்வி வந்த பிறகும் அமைதியாக இருக்கிறார். என்னன்னு புரிஞ்சுக்கங்க, எந்த இடத்துலையுமே இவங்க இவங்களுக்காக இவ்வளவு பெண்கள் இவ்வளவு ஆர்ப்பரித்து வந்து பிரியங்கா காந்தியினுடைய பேச்சை கேட்டவர்கள் வாக்களிக்கவில்லையா? பெண்கள் எல்லாம் அணித்திரண்டு வந்து வாக்களிக்கும் போதே எனக்கு தெரிந்து விட்டது நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு மோடி சொன்னார். அதற்கு எதிர்த்து ஏன் சோனியாஜி பேசலை, ஏன் பிரியங்காஜி பேசலை, ஏன் ராகுல்ஜி பேசலை? காங்கிரஸ்காரங்க யோசிக்கணும். அப்போ இவங்க இதே ஃப்ராடை அடிச்சிருக்கிறாங்க 2009 அவ்வளோதான். எனவே இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், த டெமோக்ரஸி டேக்கன் ஃபார் அ ரைட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரிந்து கொள்ளுங்கள் மக்களை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.